சாதி ஒரு சந்தனமில்லை ஆதியிலே வந்ததுமில்லை ஜாதி ஒரு சந்தனமில்லை ஆதியிலே வந்ததுமில்லை அரசு இதனை அடக்கவில்லையே அடிமை விலங்கை அகற்றி எரியால் இல்லையே போர்வால் இல்லையே ஆள் இல்லையே போர்வால் இல்லையே சரித்திரம் இங்கே புதைகுழியில் சமத்துவம் இங்கே இனவெறியில் நரிக்குணம் கொண்டோர் வஞ்சகத்தால் புண்ணிய பூமி இருள்வடிவில் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மனிதர்கள் அழிந்தது போதும். மனித நேயத்தை கொள்வது மதம் என்றால் ஜாதி என்றால் இனம் என்றால் மொழி என்றால் எந்த மதமும் எந்த ஜாதியும் எந்த இனமும் எந்த மொழியும் தேவையில்லை என்று சொல்லிட்டு ஒண்ணு போலவா இருக்கும் நம்ம ஒன்னா தானே இருக்கும் கருப்பாயிருக்கும் வெளுப்பாயிருக்கும் கருப்பும் வெளுப்பும் கலந்து இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆளுக்கு ஒரு தினுசா இருக்கும் ஒன்னு போலவா இருக்கும் நம்ம ஒன்னா தானே இருக்கும் உனக்கு எனக்கு இடையில் ஒரு சுவரை எழுப்பும் ஜாதி அதை உடைத்து எறிய மனம் வராமல் போனதென்ன யோசி உனக்கு எனக்கு இடையில் ஒரு சுவரை எழுப்பும் ஜாதி அதை உடைத்தெறிய பணம் வராமல் போனதென்ன யோசி பிறப்பில் உயர்வு தாழ்வு சொல்வது பிணைத்து தின்னும் நீதி அதை மிதித்து மண்ணில் புதைத்திடாமல் அழிந்திடுமா ஜாதி பிறப்பில் உயர்வு தாழ்வு சொல்வது பிணைத்து தின்னும் நீதி அதை மிதித்து மண்ணில் புதைத்திடாமல் அழிந்திடுமா ஜாதி ஒன்னு போலவா இருக்கும் நம்ம ஒன்னா தானே இருக்கும் பல விதமாய் இருப்பது நம்ம பரம்பரை கண்ட காட்சி அதை ஒரு விதமாய் மறுக்கிறானே யாரை ஏக்கும் சூழ்ச்சி பல விதமாய் இருப்பது நம்ம பரம்பரை கண்ட காட்சி அதை ஒரு விதமாய் மறுக்கிறானே யாரை ஏக்கும் சூழ்ச்சி வலுத்தவன்கள் வகுத்ததெல்லாம் வேதம் என்று ஆச்சு வலுத்தவங்க வகுத்ததெல்லாம் வேதம் என்று ஆச்சு வீணா ஒசத்தி தாழ்த்து பேசு நாடு உருப்படாம போச்சு வீணா ஒசத்தி தாழ்த்து பேசு நாடு உருப்படாம போச்சு ஒன்னு போலவா இருக்கும் நம்ம ஒன்னா தானே இருக்கும் ஜாதினோரு சமயனோரு இருந்ததுதான் சரித்திரம் அந்த சரித்திரத்தை புரட்டி நாட்டில் எரிய விட்டால் மதத்தனம் ஜாதினோரு சமயனோரு இருந்ததுதான் சரித்திரம் அந்த சரித்திரத்தை புரட்டி நாட்டில் எரிய விட்டால் நரித்தனம் தீ வளருது பகை வளருது எங்கும் கோர நர்த்தனம் தீயெறியுது பகை வளருது எங்கும் கோர நர்த்தனம் அந்த நெருப்பை எனக்கு நீரை எடுத்து புறப்படடா இக்கணம் அந்த நெருப்பை என அணைக்க நீரை எடுத்து புறப்படடா இக்கணம் ஒன்னு போலவா இருக்கும் நம்ம ஒன்னா தானே இருக்கும் ஜாதி என்றும் மதம் என்றும் இனம் என்றும் மொழி என்றும் மோதிக்கொண்டிருக்க நேரத்துல ஒரு கிளையில ஒரு கிளி உட்கார்ந்திருந்தது அது பக்கத்துல வந்து ஒரு காக்கா உட்கார்ந்தது கிளிக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு நான் என்ன அழகு என்ன எல்லாரும் கிளி எல்லாத்துக்கும் பிடிக்கும் கவிஞர்கள்லாம் கிளியை பத்தி நிறைய பாடியிருக்காங்க ஒரு கவிஞர் புது கவிதையில கிளியை பத்தி சொல்றார் கிளிகள் மூக்கு மட்டுமே தெரியுமாறு முகத்தில் இட்டுக்கொண்ட முகலாய் இளவரசிகள் கழுத்தில் கருகமணி மாலை அணிந்த கல்லூரி மாணவிகள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் யூனிவர்ஸ் அழகிகள் என்று கிளிகளை பத்தி ஒரு கவிஞன் பேசுறாரு இந்த காக்காயை யாரும் விரும்புறதில்லை அதனால அந்த கிளிக்கு அந்த காக்காயை பிடிக்கல என் பக்கத்தில் உட்கார உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டது அதுக்கு இந்த காக்கா சொல்லிச்சு நான் என்ன சொல்லுவேன் சொல்றது நானும் கருப்பு என் முன்னோர்களும் கருப்பு அதனால அது என்னுடைய தவறு இல்லைன்னு சொல்லிச்சு தவறோ சரியோ இனிமேலும் என் பக்கத்துல உட்கார்றது இதோட நிறுத்திக்க என் மூஞ்சிலே நீ முடிக்க கூடாது இந்த காட்டில இனிமேல் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக அந்த காக்காயை வித்திட்டு விட்டு கிளி பறந்து போயிருச்சு காக்காவும் போயிட்டு ஒரு மாதம் கழிந்தது ஒரு கிராமத்து குடிசையில ஒருத்தன் இலையில கொஞ்சோண்டு கேசரி ஒரு வடை ஒரு இட்லி வச்சுக்கிட்டு கா கான்னு கத்துனான் இந்த காக்கா வந்தது அதை கொத்தி திங்கும் போது வீட்டுக்களை உத்து பார்த்து கூண்டுல ஒரு கிளி அடைஞ்சு கிடக்கு அடைக்கப்பட்டிருக்கு இந்த காக்கா கேட்டது அந்த கிளியை பார்த்து உடனே நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அது கிளி சொன்னது அதே போன மாதம் அந்த கிளையில சண்டை போட்டுருந்தமே நான் தேன்றது உனக்கு என்ன ஆனது ரொம்ப உயர்வா இன்னைக்கு சொல்லிட்டு போனையே உயர்வா திட்டிட்டு போனேன் போற வழியில மரத்துல எவனோ வளைய விரிச்சு வச்சிருக்கேன் அதை மாட்டிக்கிட்டேன் அவன் கொண்டு சந்தையில வித்துட்டான் இந்த ஆள் வாங்கிட்டு வந்து என் ரெக்கையை வெட்டி என் நாக்க சுட்டு அம்மா சொல்லு
அப்பா சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஒழுங்க சொன்னாத்தே ஏதாச்சும் உணவு தருவான், அடி பட்டினியா போட்டான்னு அழுது. அந்த காக்கா சொன்னது, இந்த இளையப்பார் ஒரு இட்லி வச்சிருக்கான், கொஞ்சம் கேசரி வச்சிருக்கான், ஒரு வடை வேற வச்சிருக்கான், வச்சுட்டு ஏ மொழியில கா கான்னு கூப்பிடறான். அன்னைக்கு என்ன இழிவாணி சொன்ன, உன்னை உயர்வா சொன்ன, உன்னைய கொண்டாந்து ஓ ரெக்கையை வெட்டி ஓ நாக்க சுட்டு அம்மா சொல்லு அப்பா சொல்லு வணக்கம் சொல்லு சொல்லிட்டு இருக்கான். உயர்வா இருக்கவங்க நிலையா உயர்வா இருந்துட முடியாது. இன்னைக்கு உயர்வா இருக்கவங்க நாளைக்கு தாழ்மையான நிலைக்கு போயிடுவாங்க. தாழ்மையா இருக்கவங்க உயர்வான நிலைக்கு வர முடியும். இது நிரந்தரம் இல்லாதது. அதான் ஜாதி என்பது நீ உயர்ந்தவன் நாய் உயர்ந்தவன் நினைக்காம சமத்துவம் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று எங்கள் அருமை கவி நவகவியின் வார்த்தையில, இல்லான் ஒரு புறம் உள்ளான் ஒரு புறம் இரண்டு ஜாதியான் உலகத்திலே, எல்லா ஜாதியும் இதற்கு தான் நடா சாவதே நடா கழகத்திலே, சாவதே நடா கழகத்திலே. இல்லான் ஒரு புறம் உள்ளான் ஒரு புறம் இரண்டு ஜாதி தான் உலகத்திலே, எல்லா ஜாதியும் இதற்கு தான் நடா சாவதே நடா கழகத்திலே, சாவதே நடா கழகத்திலே. செட்டி ஜாதியா நாயர் ஜாதியா பட்டிமன்றத்தை பாரடா, செட்டி ஜாதியா நாயர் ஜாதியா பட்டிமன்றத்தை பாரடா, துட்டு ஜாதி தான் உயர்ந்தது என்பது முன்னமே வந்த தீர்ப்படா, துட்டு ஜாதி தான் உயர்ந்தது என்பது முன்னமே வந்த தீர்ப்படா. சந்தை வாணிபம் மந்தையாகுது மனித மேன்மைகள் போச்சடா, சந்தை வாணிபம் மந்தையாகுது மனித மேன்மைகள் போச்சடா, மந்தை மத்தியில் உயர்வதால் வேண மதியில்லாதவன் பேச்சடா, மதியில்லாதவன் பேச்சடா. இல்லான் ஒரு புறம் உள்ளான் ஒரு புறம் இரண்டு ஜாதி தான் உலகத்திலே, எல்லா ஜாதியும் இதற்குத்தான் நடா சாவதே நடா கழகத்திலே, சாவதே நடா கழகத்திலே. தாழ்த்தப்பட்டவன் கலெக்டரானதும் கலெக்டர் ஜாதியாய் மாறுவான், தாழ்த்தப்பட்டவன் கலெக்டரானதும் கலெக்டர் ஜாதியாய் மாறுவான், தனது ஜாதியான் வாயில் காவலனா சொந்தம் பேசினால் சீருவான், தனது ஜாதியான் வாயில் காவலனா சொந்தம் பேசினால் சீருவான். எது செய்தது வர்ணவாசமா வர்க்கவாசமா கூறடா, எது செய்தது வர்ணவாசமா வர்க்கவாசமா கூறடா, பொதிசு முந்திடும் கழுதை கூட்டமும் பொன்சும கையில் மேலடா, பொன்சும கையில் மேலடா. இல்லான் ஒரு புறம் உள்ளான் ஒரு புறம் இரண்டும் ஜாதி தான் உலகத்திலே, எல்லா ஜாதியும் இதற்குத்தான் நடா சாவதே நடா கழகத்திலே, சாவதே நடா கழகத்திலே. உனது ரத்தமும் எனது ரத்தமும் மனித ரத்தமே தான் நடா, உனது ரத்தமும் எனது ரத்தமும் மனித ரத்தமே தான் நடா, இழிந்த ஜாதியான் உடலில் ஓடுவது மிருக ரத்தமா கூறடா, இழிந்த ஜாதியான் உடலில் ஓடுவது மிருக ரத்தமா கூறடா. புடிந்த மேதடா பொருள் குவிந்ததும் தெய்வ ஜாதி ஏனியடா, புனித மேதடா பொருள் குவிந்ததும் தெய்வ ஜாதி ஏனியடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே பணத்தினால் வந்த நோயடா, பணத்தினால் வந்த நோயடா, பணத்தினால் வந்த நோயடா, பணத்தினால் வந்த நோயடா. நன்றி, அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.